வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை கடகடன்னு பார்க்க போறோம். முதல் தகவல், இன்னைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்தியாவுடைய முன்னாள் பிரதமரான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுது. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள்லாம் இன்னைக்கு வந்து அஞ்சலி வந்து செலுத்தியிருக்காங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவுடைய பவர்ஃபுல்லான பிரதமர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுல மிக முக்கியமான நபர் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி ஆகணும். அவருடைய முக்கியமான திட்டங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா, தங்க நாற்கர சாலை திட்டம் இருக்குல்ல, அது ஒன்று வந்து போதும், கண்டிப்பாக அவருடைய பேர் வந்து இன்னும் பல வருடங்கள் வந்து நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. 1998 வந்து பொக்ரான்ல வந்து அணுகுண்டு சோதனை வந்து நடத்தினாங்க பார்த்தீங்களா, அமெரிக்காக்கே தெரியாம அமெரிக்காவுடைய கண்ணில் வந்து மண்ணை தூவி அந்த சோதனை வந்து நடத்தப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து இவர் தான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் பிரதமராக இருந்தார். இது போன்ற பல சாதனைகளை வந்து அவர் படைச்சிருக்காரு. அவருடைய நினைவு தினம் இன்று வந்து அனுசரிக்கப்படுது. நம்மளும் நம்மளுடைய அஞ்சலியை வந்து செலுத்திக்கலாம். இது முதல் தகவல். இரண்டாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு முடிவு, ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து இந்தியா சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணாங்க. 61 மெடல்ஸை வந்து நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் வந்து குவிச்சாங்க. அதுல தமிழகம் சார்பாக போய் கலந்துகிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னைக்கு பரிசு தொகையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காரு. எவ்வளவு, யார் யாருக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரத்கமல் அவர்களுக்கு 1,18,00,000 ரூபாயும், சத்யன் அவர்களுக்கு 1,00,00,000 ரூபாயும், பவானி தேவி அவர்கள் வால்வீச்சில் காமன்வெல்த் கேம்ஸ்ல தங்கப்பதக்கம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க பவானி தேவி அவர்கள், அவங்களுக்கு 35,00,000 ரூபாயும், தீபிகா பள்ளிக்கல் அவர்களுக்கு 20,00,000 ரூபாயும், பயிற்சியாளர்களுக்கு 51,00,000 ரூபாயும் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தி கிடைச்சிருக்கு. இது ரெண்டாவது தகவல். மூணாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு பணிக்காக ஒரு பஸ் வந்து புறப்பட்டு வந்து போய்க்கிருக்கு. அந்த பஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, 39 பேர் வந்து பயணம் செய்யறாங்க, 39 வீரர்கள். 37 பேர் வந்து எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள், 2 பேர் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையை சேர்ந்தவர்கள். டோட்டலாக 39 பேர் வந்து போய்க்கிருக்காங்க. அப்ப பல்காம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து சடனா பிரேக் பிடிக்க மாட்டேது, பஸ் வந்து பிரேக் பிடிக்க மாட்டேது, அதனால சாலையுடைய பக்க வாட்டில வந்து அப்படியே வந்து சாஞ்சிருது. அதுல 39 பேர் வந்து அந்த பஸ்ல வந்து இருந்திருக்காங்க, 6 பேர் சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க, வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தி வந்து வெளிவந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளிவந்திருக்கு. ஸோ யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவங்க வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு இறைவனை வந்து வேண்டிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வசமாக மாட்டிய துணை முதலமைச்சர், சிக்கலில் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது அடுத்த தகவல். பீகாருடைய துணை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இருக்காரு, அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் மாட்டு தீவன ஊழல் வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுல சிறைக்கெல்லாம் வந்து போனாரு, நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்ப தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மீது ஒரு வழக்கு வந்து இருக்கு. அது என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல்ல ஒப்பந்த முறைகேடுல வந்து இவருடைய பேரும் தொடர்புல வந்து இருக்கு. அதை வந்து சிபிஐ வந்து விசாரணை வந்து நடத்தி இருக்காங்க. இப்ப அந்த விசாரணையை சிபிஐ வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்கு. சமீபத்துல தான் பீகார்ல வந்து ஒரு அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது நடந்துச்சு, ஆட்சி மாற்றம் வந்து நடந்துச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து உடைஞ்சு ஐக்கிய ஜனதாதளம் அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதாதளமோட வந்து கூட்டணி அமைத்து, காங்கிரஸ் ஐக்கிய ஜனதாதளம் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமே கூட்டணி அமைத்து அங்கே வந்து ஆட்சியை வந்து நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக அரசியலில் தமிழக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 13 ஆகஸ்ட் 15 முதல்ல நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு வாழ்த்துக்களை வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகளிலையும் தேசிய கொடியை ஏற்றக்கூடிய ஒரு அறிவிப்பை பிரதமர் வந்து அறிவிச்சார்ல, அது சக்கப்போடு வெற்றி வந்து அடைஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்திய வர்த்தக கூட்டமைப்பு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதமருடைய வேண்டுகோளை ஏற்று 30 கோடி கொடிகள் வந்து இந்த முறை வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு 500 கோடி ரூபாய் வருமானம் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்திய வர்த்தக கூட்டமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ மிக சூப்பரான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வீடுகளையும் தேசிய கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்வு பல மக்கள் நம்ம ஊரிலே தமிழகத்திலே பார்த்தோம் அப்படின்னா, பல வீடுகளில் வந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத கண்கூடாக வந்து பார்க்க முடியுது. இப்போ மக்களுக்கு மிக முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அந்த தேசிய கொடியை, ஏற்றப்பட்ட தேசிய கொடியை வந்து பாதுகாப்பாக இறக்கி அதை வந்து பத்திரமாக உங்களுடைய அலமாரியில் வந்து பாதுகாப்பாக வைங்க அப்படிங்கிறத தாழ்மையான வேண்டுகோளாக முன் வச்சுக்கிறேன். இப்போ என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 3-4 நாட்களில் பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய நிதியமைச்சருடைய வாகனத்தில் வந்து செருப்பு வீசிய அந்த
கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல 10 பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது சமீபத்துல வந்து தகவல். இரண்டாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, தேர்வுல வந்து ஆள் மாறாட்ட ஒரு புகாரின் அடிப்படையில் வந்து இப்ப திருவாரூர் மாவட்ட பாஜகவுடைய தலைவர் பாஸ்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. பாஸ்கர் அவர்களுடைய விளக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, காவல்துறை வந்து ஒழுங்கா இந்த கேஸ வந்து விசாரிக்கணும், ஏன்னா நான் வந்து அந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பணமே வந்து கட்டல, ஹால் டிக்கெட் வாங்கல, எதுவுமே பண்ணல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆள் மாறாட்டத்துக்கு வந்து நான் வந்து புகாருக்கு உட்படுவேன் அப்படின்னு அவர் வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூணாவது பாரத மாதா ஆலயத்துக்குள்ள அத்துமீறி நுழைந்த அப்படிங்கிற அந்த புகாரின் அடிப்படையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இப்போ சமீப காலமாக பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்களா, இதுதான் இப்போ வந்து தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரதமர் வந்து ஒவ்வொரு வீடுகளிலையும் தேசிய கொடி ஏற்றணும் அப்படின்னு சொன்னார்ல, அதற்கு செம ரெஸ்பான்ஸ் தமிழகத்திலிருந்து கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் வந்து தேசியம் வந்து நாளுக்கு நாள் தேசிய சிந்தனை அப்படிங்கிறது வளருது, திராவிட சிந்தனை அப்படிங்கிறது கட்டெரும்பு மாதிரி தெரியுது, இதனால தேல் கொட்டின மாதிரி வந்து இப்போ வந்து திமுக வந்து ஆயிருச்சு. இதை பொறுக்க முடியாம தான் எங்களை தடுக்கிறதுக்காக தான் சுதந்திர தினத்தை கூட சுதந்திரமாக கொண்டாட விடாம அடக்குமுறையில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடும் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. ஓகே, உங்களுடைய பார்வை என்ன இந்த விஷயத்துல, திமுகவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா பாஜக அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த்.